அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சுய வசியம், அதாவது செல்ஃப் ஹிப்னாடைஸ், மெஸ்மரிசம் அண்ட் ஹிப்னாடிசம். அந்த வரிசையில இரண்டாவது பயிற்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செல்ஃப் ஹிப்னாடிசம். முதல்ல ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன், அடுத்தது செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறோம். ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது அடுத்தவங்க உங்களுக்கு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு கமாண்டை பதிவு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை செயல்பட வைக்கிறது. செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே ஒரு கமாண்டை உங்களோட ஆள் மனசுல பதிவு வைக்கிறது. இப்ப இதனால நம்மளோட நிறைய பிரச்சனை தீர்க்க முடியும். இது எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒபிசிட்டி ப்ராப்ளத்தில இருக்கீங்க, அதாவது ஓவர் வெயிட், உங்க உடம்ப அதிகமான வெயிட்ல இருக்கீங்க, நீங்க அதை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, நீங்க எல்லாத்துலயுமே ஒரு ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு நீங்களே உங்களை நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அது போல ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்கு இருக்கு, இல்ல உங்களுக்கு படிப்பு சரியா வரல, இல்ல உங்க வாழ்க்கையில எல்லாமே தோல்வியா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், அதுக்கு நீங்க உங்களை நீங்களே ஹிப்னாடைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க அடுத்தவங்களோட உதவியோட உங்களுக்கு பண்றது பேர் ஹிப்னாட்டிசம். செல்ஃப் ஹிப்னாட்டிசம்ங்கிறது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறது, அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் நீங்க உங்களுடைய ஆள் மனச உங்களுடைய கட்டுப்பாட்டு மூலியமா அதை நீங்க பண்ணிக்கலாம். பொதுவா தியானத்துல உட்கார்றவங்க அந்த முறையதான் பண்ணுவாங்க, அடுத்தது ஆழ்நிலை தியானமும் அந்த மாதிரி தான். அதைய அறிவியல் பூர்வமா கொஞ்சம் சுலபமான வழியில் நம்ம பண்றது பேர் தான் உங்களுக்கு சுய வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயமா தான் உங்களுக்கு இருக்கும். இதை நான் பயன்படுத்துற முறை எப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம செல்ஃப் ஹிப்னாடைஸ் பண்ணும்போது எல்லாருமே படுத்துட்டு தான் பண்ணுவோம், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, போன்ல என்னோட ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிக்ஸ் பேக் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, நான் அதுக்கு என்ன ஹிப்னாலிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் முதல்ல ஒரு சைலண்டான ஒரு அமைதியான ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு என்னோட போன்ல ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அந்த ஹெட்ஃபோனோட மைக் கிட்ட நான் பேசுறது அப்படியே மொபைல்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப அமைதியான இடத்துல நான் ஹிப்னாட்டிஸோட கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு நான் தூங்குற நேரம், அதாவது நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு நான் படுத்துங்குவேன், 11 மணிக்கு நான் தூங்குறேன்னா 10:50 நான் இந்த ஹிப்னாட்டிஸ் ஆன் பண்ணுவேன். இதை நான் காதுல கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். இந்த மாதிரி நான் ஒரு வாரம் பண்ண எனக்கே என்னோட உடம்புல உள்ள உடல் எடைகள் குறையிற மாதிரியும் அந்த பேக்கான கண்டிஷன்ஸ் வர மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்கும். இது பேர் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் சொல்றது. இது என்னோட முறை. பொதுவா நீங்க கட்டல படுத்துட்டு உங்களை நீங்களே ஹிப்னாட்டிஸும் பண்ணிக்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். ஆனா அதை விட இது பெஸ்ட், ஏன்னா ஒரு ஆடியை நீங்க ஒரு டைம் பண்ணீங்கன்னா அதை நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்டாலுமே அதோடைய பலன் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம நீங்க ஆடியோவா கேட்கனாலும் சரி, இல்ல உங்களை நீங்களே அந்த ஸ்பாட்ல ஹிப்னாடைஸ் பண்ணிக்கிறனால சரி, ரெண்டுல எது வேணாலும் மெத்தட் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு அதோட கரு என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால ஹிப்னாடைஸ் பண்ண முடியும். ஹிப்னாடைஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்களோட கரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடம்ப ரொம்ப தளர்வா மாத்துறது, அதாவது நீங்க என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தூங்கிடுவீங்க. நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருந்தோமா நம்ம தூங்கிடுவோம். அந்த மாதிரி நம்ம தூங்கும் போது நம்மளோட ஆள் மனசு விழிக்க ஆரம்பிக்கும், அந்த ஆள் மனசுல நம்ம கமாண்ட் கொடுக்கும். இவ்வளவுதான் அதோட கான்செப்ட். இப்ப நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா ரிலாக்ஸா படுத்துக்கோங்க. படுத்துட்டு நல்லா லாங் பிரீத் விடுங்க, நல்லா மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா மூச்சை விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம் பண்ணுங்க. 6th time நீங்க மூச்சை இழுக்கும் போது எப்படி இழுக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உடம்புல உள்ள கஷ்டங்கள், அதாவது நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சிருப்பீங்க, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி அந்த மூச்சு காத்து இழுங்க. மூச்சு காத்த உடம்புல நிறுத்துறீங்க. நிறுத்திட்டு மூச்சு காத்த வெளியிடும் போது உங்க உடம்பு ரொம்ப டயர்டா மாற ஆரம்பிக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க மூச்சு காத்த நல்லா இழுங்க, மூச்சு காத்த மெதுவா வெளியிடுங்க. மூச்சு காத்த இழுக்கும் போது உங்களோட உடம்பு டயர்டாகும், மூச்சு காத்த வெளியிடும் போது அதிகமா டயர்டாகிற மாதிரி நினைங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம் நினைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, 1 to 10 கவுண்டிங் நீங்க ஆரம்பிங்க, அதாவது 1, 2, 3 அப்படின்னு எண்ணுங்க. அந்த 1 போது உங்க உடம்பு டயர்டாகுது, 2 இன்னும் அதிகமா டயர்டாகுது, 3 இன்னும் ரொம்ப அதிகமா டயர்டாகுது அப்படின்னு அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க. அது 10 போது உங்க உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இமேஜ் தான் பண்றீங்க, வேற எதுவுமே கிடையாது. அது 10 வரும்போது உங்களால ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. திரும்ப 10 அதை ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க, 10, 9, 8, 7 அந்த கவுண்டிங் ஆக ஆக உங்க டயர்ட் அப்படியே கம்மியாயிட்டே வர மாதிரியும்,
ஒன்னு வரும்போது உங்க உடம்பு ரொம்ப டயர்ட் போய் அப்படியே ஃப்ரீ ஆகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இந்த தடவை நீங்க மூச்சு காத்த இழுத்து நிறுத்தி மூச்சு காத்த வெளியிடும் போது அந்த மூச்சு காத்தோட உங்க டயர்னஸ் எல்லாமே சேர்ந்து வெளியே போறதா கற்பனை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண பிறகு இப்ப நீங்க நல்லா ரிலாக்ஸா படுத்துக்கோங்க. ரிலாக்ஸா படுக்கும் போது உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளா படுத்தா உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும் அந்த கம்ஃபர்டபுளா நல்லா படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களோட கால் கட்டவரல வைங்க. உங்களோட கால் கட்டவரல ஒரு விதமான லைட்டா ஒரு அழுத்தம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நினைங்க. அந்த கால் கட்டவரல் கொஞ்சம் ஒரு அழுத்தம் யாரோ வந்து உங்க கால் கட்டவரல் லைட்டா அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு கற்பனை உங்களுக்கு பண்ணுங்க. அந்த லைட் அந்த பிரஷர் உங்களுக்கு புரியும். அது அப்படியே உங்களுக்கு கால் கட்டவரல உங்க கால் முழுக்க அந்த பிரஷர் உங்களுக்கு பரவுது. அந்த பிரஷர் அதுல இருந்து அப்படியே மேல ஏறி உங்க முட்டி உங்க தொடை உங்க வயிற்று அப்படின்னு ஒவ்வொரு பகுதியா நீங்க நினைக்கணும். அதாவது உங்க வயிற்று பகுதி, உங்களுடைய மார்பு பகுதி, உங்களுடைய ரெண்டு கைகள், உங்களுடைய தோள்பட்டை, உங்களோட கழுத்து, உங்களுடைய வாய்ப்பகுதி, உங்களோட நாக்கு, உங்களோட பல்லு, உங்களுடைய நோஸ், உங்களோட கண்ணம், உங்களோட கண்கள், உங்களோட காது, உங்க தலை, இது அத்தனையுமே பயங்கரமா அழுத்தப்பட ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல யாரோ ஒரு கயிறு எடுத்து உங்களுடைய கால் கட்டவரலிருந்து உங்க தலை வரைக்கும் கட்டுற மாதிரி, இந்த மம்மி படத்துல மம்மியை கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரோ ஒருவங்களை வந்து ஒரு துணியால் ரொம்ப டைட்டா கட்டி விடுற மாதிரி, அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஒளி வந்து லாங்ல இருந்து உங்க மேல அப்படியே படாரம் அடிச்சு அந்த ஒளி தெளிக்குது. அது தெளிக்கும் போது அப்படியே மெதுவா அந்த கட்டு ரிமூவ் ஆகுது. உங்க கால் கட்டைய வரல இருந்து அப்படியே அந்த கயிறு ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. அது அப்படியே ரிமூவ் ஆகும் போது உங்களால அந்த ரத்த ஓட்டத்தை ஃபீல் பண்ண முடியும். இத்தனை ரொம்ப கட்டி வச்சனால ரத்த ஓட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்ப மெதுவா நீங்க அந்த ரத்த ஓட்டத்தை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ரத்த ஓட்டம் மெதுவா உங்க கால் கட்டவரல இருந்து அப்படியே உங்க கால் முழுக்க அப்படியே பரவுது. உங்களால அந்த ரத்த ஓட்டத்தை உணர முடியுது. அந்த ரத்த ஓட்டத்தை அப்படியே உணர்ந்துட்டு இருக்கீங்க. அது அப்படியே மேல ஏற ஆரம்பிக்குது. உங்க கால் வரைக்கும் அந்த ரத்த ஓட்டம் நல்லா உணர ஆரம்பிக்கிறீங்க. இப்ப உங்க கால்ல ஒரு விதமான கரண்ட் பாய ஆரம்பிக்குது. அந்த கரண்ட்டை நீங்க நல்லா உணர ஆரம்பிக்கிறீங்க. அந்த கரண்ட் ரொம்ப ஷார்ப்பா உங்க கால்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. அந்த கரண்ட் போறப்போ உங்க கால் அப்படியே மரத்து போற தன்மை உங்க காலுக்கு வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கரண்ட் மாதிரி உங்க ரத்த ஓட்டங்கள் உங்க முட்டிக்கு, உங்க தொடைப்பகுதி, உங்க வயிறு பகுதியும் அப்படியே ஏறிட்டே இருக்கு. ரத்த ஓட்டம் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த இடுப்பு வரைக்கும் நீங்க நினைக்கிற அந்த ஒவ்வொரு இடங்களுமே அப்படியே மரத்து போய் ஃபுல்லா அந்த கரண்ட் ஏறி அப்படியே அந்த இடமே மரத்து போகுது. அது அப்படியே அதிகரிச்சு அதிகரிச்சு உங்க மார்புக்குலாம் வருது. அப்படியே அந்த ரத்தம் ரொம்ப ஃபோர்ஸா பாய ஆரம்பிக்குது. அந்த ஃபோர்ஸ்ல அப்படியே உங்க உடம்புல மரத்து போக ஆரம்பிக்குது. அது ரொம்ப வேகமா கட்ட வர ஆரம்பிக்குது. இந்த டைம் அது ரொம்ப வேகமா கட 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 கடன் அந்த கட்டை வந்துட்டே போகுது. அந்த கட்டை விடுற இடத்துல உங்க ரத்த ஓட்டம் அப்படியே பயங்கர ஃபாஸ்டா பாயுது. அதை ஒவ்வொன்றா நீங்க உணர்றீங்க. அந்த கட்டு அவுந்து 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 வந்து அப்படியே உங்க கை கால் விரல்கள் எல்லா இடமும் அப்படியே அவுந்து உங்க தலை வரைக்கும் போய் ஃபுல்லா அவுந்துருது. உங்க உடம்பு ஃபுல்லா இப்ப ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்குது. அந்த ரத்த ஓட்டத்தோட உங்க உடம்புல ஒரு விதமான கரண்ட் பாயறத நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. அந்த கரண்ட் பாஞ்சிட்டு இருக்கிறப்ப உங்க உடம்பு அப்படியே மரக்கட்ட மாதிரி மாற ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல உங்க உடம்புல அந்த மரக்கட்ட மாதிரி ஆகி உங்க அந்த மரக்கட்டை ரொம்ப லேசா மாற ஆரம்பிக்குது. உங்க உடம்பு இப்ப ரொம்ப லேசா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்ப ஒரு பஞ்சு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்க உடம்பு ரொம்ப லேசாயிட்டே போகுது. அவ்வளவு சாஃப்டா உங்க உடம்பு மாற ஆரம்பிக்குது. அந்த நிலைமையில நீங்க அப்படியே படுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப சாஃப்டாயிட்டே இருக்கு. இப்ப நீங்க உங்க உடம்புல இருந்து அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு வெளிவர மாதிரி ஒரு ஃபீல் நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. இப்ப உங்க உடம்பு ஒரு கட்டை மாதிரி கீழே கிடக்குது. அதுல பஞ்சு மாதிரி அப்படியே நீங்க மேல வெளிவர ஆரம்பிக்கிறீங்க. உங்க உடம்புக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெல்லிய கம்பி மட்டும்தான் ஒரு இணைப்பா இருக்கே தவிர மத்தபடி உங்க உடம்பு அங்கேயேதான் இருக்கு. நீங்க வெளியே வந்து உங்களோட உடம்பையே நீங்க அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு இந்த கொசுபத்தி சுருள் மாதிரி ஒரு ஸ்பைரல் அப்படியே அங்கேயோ சுத்திட்டு இருக்கு. அதான் நீங்க பார்த்து அதை நோக்கி அப்படியே போக ஆரம்பிக்கிறீங்க. அது கருப்பு வெள்ளையில அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அதுகிட்ட நீங்க போக 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 அது அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்குது. நீங்க அது பின்னாடி அப்படியே போறீங்க. அது அப்படியே உங்களை இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. போக 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 அந்த வெள்ளை கலர் மறைய ஆரம்பிச்சு அப்படியே கருப்பு மட்டும் வர ஆரம்பிக்குது. நீங்க அதை நோக்கி வேகமா போறீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வெள்ளை கோடு இல்லாமல் முழுமையா கருப்பா இருக்கு. உங்களுக்கு கண்ணே தெரியல. நீங்க அதை பார்த்தோன்னா ரொம்ப வேகமா அதை நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க. அதை சுத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஓடி 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 போகும்போது தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு குட்டி ஒரு ஒளி தெரியுது. அதை பார்த்தாலும் உங்க மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அந்த ஒளியை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கீங்க. நீங்க பக்கத்துல நெருங்க நெருங்க அந்த ஒளி பின்னாடியே போகுது. ஆனா நீங்க அதை விடாம பயங்கர ஸ்பீடா போய் அந்த ஒளிக்கிட்ட போறீங்க. அந்த ஒளிக்கிட்ட போக 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 உங்களோட வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதிகரிக்க அந்த ஒளி அப்படியே பெருசா மாற ஆரம்பிக்குது. நீங்க ரொம்ப வேக வேகமா போய் அந்த ஒளியை நீங்க ரீச் ஆன பிறகு
அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையேன் இருக்கு, சுற்றி ஒரே பனியாக இருக்கு. அப்படியே அந்த பனியில் கால் வைக்கிறீங்க நீங்கள், அந்த சில்னஸ் உணர்றீங்க, அப்படியே சில்லுன்னு உங்கள் கால் அந்த உணர்வு இருக்கு. அதுக்குள்ள அப்படியே நீங்கள் கால் வச்சு அந்த உள்ளுக்குள்ள போறீங்க. அந்த இடமே முழுசாக பனியால் மூடி இருக்கு, எங்கே பார்த்தாலும் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப வெள்ளையாக இருக்கு. அந்த இடத்துல அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கீங்க. நல்லா உள்ளே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு பசேன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பசேன்னு இடத்துக்கிட்ட நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்க. அங்கே அப்படியே ஃபுல்லாக புல்வெளியாக இருக்கு, அங்கே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப இந்த தூரம் ஓடி வந்தனால ரொம்ப டயர்டாக இருக்கனால அப்படியே உட்காந்து படுக்க ஆரம்பிக்கிறீங்க. படுக்கும்போது உங்களுடைய ஆள் மனசு உங்ககிட்ட கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சனால அதுக்கு நன்றி சொல்கிறீங்க. உங்களுடைய முதல் நன்றி என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் எடை குறையிறத பற்றி நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. இத்தனை நாள் உங்கள் உடம்பு எடை அதிகமாக இருந்தனால நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த ஆழமானதோட சக்தினால இப்போ உங்களோட உடல் எடை குறைஞ்சனால உங்களுடைய ஆள் மனசுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆள் மனமே, உன்னோட நன்மையினால தான் நான் என்னோட உடல் எடையை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. ஆள் மனசு நீங்கள் சொல்கிற எல்லாமே கேட்டுட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் உடல் எடை குறைஞ்சனால நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக உங்கள் ஆள் மனசுக்கு நன்றி சொல்கிறீங்க. ஆள் மனம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைச்சதுக்கோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி சொல்லி நன்றி சொல்லி அதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஒரு மெல்லிய காற்று உங்கள் மேலே அப்படி சில்லுன்னு உங்கள் மேலே பட ஆரம்பிக்குது. அப்படியே உங்களை அந்த காற்று உங்களை வருட ஆரம்பிக்குது. நீங்கள் ஆள் மனசுக்கிட்ட நன்றி சொல்லிருக்கீங்க. நீங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்கிறீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உடம்பை வந்து குறைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் உன்னோட சக்தினால் ரொம்ப சுலபமாகவே நான் குறைச்சிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சீக்கிரம் என்னுடைய உடல் எடையை நான் குறைச்சிருக்கேன்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லிருக்கீங்க. அந்த காற்று உங்களை மெதுவாக வருடிட்டு அப்படியே போக ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த காற்று பின்னாடியே அந்த உணர்வை உங்கள் மைண்ட் அப்படியே அது கூடயே போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்ததை நினச்சி சந்தோஷமாக அந்த காற்றை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இது போல் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆள் மனசுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஆல்டர்னேட், உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கிடைச்ச மாதிரி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். இல்லை நல்ல படிப்பு வேணும், மெமரி பவர் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபார்மேஷன் தான். இது போல் நம்மளோட ஆள் மனசோட டைப் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதை பற்றி வரும் பகுதியில் பார்க்கலாம். கூடவே அடுத்தவங்களை நம்ம எப்படி ஹிப்னாட்டிசம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றி.